இந்த இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுக்குரியதுன்னு சொன்ன, இந்த சந்திரன் அப்படின்னாலே வந்து மதிகாரகன், அதாவது மூளை சம்பந்தப்பட்ட கற்பனை திறன் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அது. இந்த தேதியில பிறப்பவர்கள் எப்போதுமே சரி மீடியா துறையில இருந்தா அவர்கள் கண்டிப்பாக சாதனை படைப்பார்கள், அல்லது அவர்களுக்கு ஒரு நிரந்தர இன்கம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு வளர்வதற்கான ஒரு தன்மை அப்படிங்கிறது இதற்கு இருந்து கொண்டே இருக்கும். கலை உலகத்தை சேர்ந்த நிறைய மனிதர்களுக்கு இந்த இரண்டாம் எண் கை கொடுத்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பாலு மகேந்திரா அவர்கள், அவர்கள் வந்து இரண்டாம் எண்காரர் தான். இரண்டாம் எண்காரர்கள் பர்ஃபெக்டா டைம் பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்லக்கூடிய கமெண்ட் வந்து மற்றவர்களை வந்து மிகவும் காயப்படுத்தும். பக்தி கஃபே நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இனிமேல் நம்ம சேனலில் எண்கணித ரீதியான நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் வரப்போகுது, தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தாங்க. முக்கியமாக நம்ம பக்தி கஃபே நேயர்களுக்காகவே நான் இலவச பொதுப்பாளர்களும் தருவதா இருக்கேன். அதை பற்றின டீட்டெயிலாம் இந்த ப்ரோக்ராமோடைய எண்டில் வரும். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் இது ஒரு தொடர் பகுதியாக இருக்க போகுது. நீங்கள் அடுத்தடுத்து நிறைய தகவல்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பிறப்பு தேதிக்கும் அவரவர்களுக்குரிய குணாதிசயங்கள், அவரவர்களுக்குரிய சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம ஈஸியாக லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்குரிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வழங்க போகிறேன். முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்க. இப்போ சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த தேதி மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது, தேதியின் கூட்டு எண்ணாக. இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா 10/10/2024 இருக்குன்னு வைங்க, அதில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய டோட்டலையும் முன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய இன்னொரு வேல்யூ ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த வேல்யூவில் இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேயே அது மாதிரி வேல்யூவில் 2 வந்தாலுமே நீங்கள் இந்த இரண்டாம் எண்ணிற்குரிய பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுக்குரியதுன்னு சொன்னேன். இந்த சந்திரன் அப்படின்னாலே வந்து மதிகாரகன், அதாவது மூளை சம்பந்தப்பட்ட புத்தி கற்பனை திறன் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அது. நிறைய கற்பனை திறன் இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா வரும்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியில் பிறக்கிறவங்களுக்கு தான் மிக அருமையாக வரும். இந்த தேதியில் பிறப்பவர்கள் எப்போதுமே சரி மீடியா துறையில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சாதனை படைப்பார்கள், அல்லது அவர்களுக்கு ஒரு நிரந்தர இன்கம் வந்து கொண்டே இருக்கும். மீடியா துறைக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு நம்பர் தான் இரண்டாம் எண். இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமராமேனாக இருந்திருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க, டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு இணை வேறு யாரும் இல்லை, அவர்களுக்கு இணை அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. இது வந்து நிறுவன பெயர்களில் வரும்பொழுதுமே கூட வந்து பெரிய வெற்றிகளை கொடுத்துருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு இன்னோவேஷனை எப்போதுமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு வளர்வதற்கான ஒரு தன்மை அப்படிங்கிறது இதற்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இதனுடைய மைண்ட் பவரே அல்லது அதனுடைய திங்கிங் ப்ராசஸே, தாட் ப்ராசஸே அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் அவங்க யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்த தடவை வந்து அதை விட மேம்படுத்தப்பட்ட என்ஹான்ஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு டெவலப்டு வெர்ஷனாக அவங்க வருவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கலை உலகத்தை சேர்ந்த நிறைய மனிதர்களுக்கு இந்த இரண்டாம் எண் கை கொடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாலு மகேந்திரா அவர்கள், அவர்கள் வந்து இரண்டாம் எண்காரர் தான். அவருடைய தனித்தன்மை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாததாக இருக்கு. அவர் இன்னைக்கு நம்மளிடையே இல்லைன்னா கூட அவருடைய அந்த கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அவருடைய ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இணையாக இன்னொருத்தவங்க இது வரைக்கும் செய்ததே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு இரண்டாம் எண்காரர் இசைஞானி இளையராஜா அவர்கள், அவர்களுடைய இசைக்கு இணை அவர் தான், வேற யாருமே கிடையாது. ஒரு மனிதர் தொடர்ந்து இத்தனை வயது வரை ஒரு பாடலை பதிவு பண்ணுவதற்கு அவரே மியூசிக், அவரே மியூசிக் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இசை எழுதுபவர் ஒருவராக இருப்பாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவரே எழுதி இவரே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர், அதனால தான் அவரை மேஸ்ட்ரோன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வயது தாண்டியும் அவருக்கான புகழ் மங்காமல் இருக்கு. அதே மாதிரி பாரதியார் அவர்கள், பாரதியார் அவர்களுமே வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த புதுமை கவிஞர் அவர் புரட்சியாக எழுதிய பாடலுக்கு நிகராக இன்னொன்று உருவாக்க முடிஞ்சிச்சான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கான பலம் எதில் இருக்கிறது, R&D டெவலப்மெண்ட் லைனில் வந்து நீங்கள் முன்னேறலாம், அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஸ்காம் ரீதியான படிப்புகளை எடுத்து நீங்கள் அதில் வந்து முன்னேறலாம். டைரக்ஷன் ஃபீல்டு, இயக்குனர் பாலாலாம் இரண்டாம் எண்காரர் தான்.
டைரக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் முன்னேறலாம். இது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அடிப்படையிலேயே உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். லக்ஸ் அப்படிங்கிற சோப் கம்பெனி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா. அதனுடைய பிரமிடு எண்ணில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பிரமிடு எண்ணுங்கிறது ஒவ்வொரு பேருக்குமே ரூட் நம்பராக வரும். அதனுடைய எண்ணில் இரண்டாம் எண் தான் இருக்கும். இரண்டுங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட கிரகம். அந்த நீர் எப்படி வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிதோ அது மாதிரி காலத்தில் அது அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அவங்கள அவங்க அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடியவர்கள். சரி, உங்களுக்கான பாதகங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர் இரண்டாம் எண்காரர்களாக இருப்பீங்க, அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ நபர் நண்பர்களோ இருக்கலாம். அவங்களோட நீங்கள் அந்த கேரக்டர்ஸை நீங்கள் ஒத்து ஒப்பீடு பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய பாதகங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய குழப்பிக்குவீங்க. ஒரு முடிவெடுக்கிறதுல அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு இதுக்கே வரமாட்டீங்க, நிறைய டைம் எடுத்துக்குவீங்க. சரி, அவ்வளோ டைம் எடுத்து முடிவு எடுப்பீங்களான்னு பார்த்தா அந்த எடுத்த முடிவுலையும் மறுபடியும் மாற்றத்தை கொண்டு வருவீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி. அதே மாதிரி சில நேரங்களில் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படின்னு தெரியாம ஒரு அவர்களுடைய முகம் கோணும் வகையில் ஏதாச்சும் வந்து கருத்துக்கள் சொல்லி அவங்கள வந்து காயப்படுத்திடுவீங்க. இது வந்து வெளிப்படையாக பேசுவது கூட கிடையாது. வெளிப்படையாக பேசுவது இருப்பதை பேசுவது. ஆனா இரண்டாம் எண்காரர்கள் பர்ஃபெக்டா டைம் பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்லக்கூடிய கமெண்ட் வந்து மற்றவர்களை வந்து மிகவும் காயப்படுத்தும். அதனால இந்த இரண்டு விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப அடிப்படையிலேயே வந்து உங்களுக்கு ஹெல்த் தேவைப்படுது, அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுதுங்கிற ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தில் மிக கவனமாக இருக்கணும். இவ்வளோ நேரம் நீங்கள் சுவாரஸ்யமான இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. இதை முக்கியமாக நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான சாதகத்தை எப்படி பயன்படுத்துவது, பாதகத்தை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கே. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வழங்குவதாக இருக்கேன். அதற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது இரண்டு தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. அப்போ உங்களுக்கான பதிலை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் சொல்வதாக இருக்கேன். அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த டீட்டெயில் அனுப்பிச்சி விடுங்க. வியாபாரம் பண்ணுபவர்கள் உங்கள் வியாபார பெயரையும் அனுப்பலாம். குழந்தைக்கு பெயர் வைத்திருந்தவர்கள் குழந்தையுடைய பெயரோட இந்த தகவல்களை எனக்கு அனுப்பி உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.